1 minute presentation அப்படி கொடுக்குற 60 லட்சம் கடன் ஒரு ஒரு வருஷத்துல அடைச்சிட்டாரு. நீங்க கொடுக்குற பிரசன்டேஷன் எல்லாத்தையும் ஒர்க் ஆகுமா பவர்ஃபுல்லா யார் சொல்ற எவ்வளவு வளர்த்துறோம் அப்படிங்கறது ஒரு கேள்வி. உங்களுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் பேசிக்கலாம். அன்னைக்கு நான் பக்க பக்கம்னு உளறிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலயும் ஆண்டனா ஸ்ட்ராங்கா இருக்கணும் வேலை செய்யணும். எங்க பேசுறீங்க எப்படி பேசுறீங்க முக்கியம் நீங்க ஸ்டேஜ்ல நிக்கீங்க நிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே இதை பத்தி கேட்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கேட்கணும் அது ரெண்டு மணி நேரம் கை தூக்கிட்டு தலையிலேயே ஆட்டினதுக்கு அப்புறம் நம்ம போகணும். ஓகே அந்த கேள்வியை கேட்கணும். இப்ப நான் கேட்டலாம் எஸ் கார்த்தி சரி அப்படின்னு நான் கேட்டேன் தெரியுமா அந்த மாதிரி ரெடியா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அவங்களும் ரெடி க
ஒரு ஒரு வருஷத்துல அடைச்சிட்டாரு அவர். அந்த மாதிரிலாம் கோச்சிங் கொடுக்காங்க. அப்படின்னு ஒரு 20 லட்சம் கடைக்காரன் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி சொல்லிட்டு நான் என்ன செய்தேன்? கீப் சைலண்ட். ஸோ இப்போ வந்து சுகு சொன்ன மாதிரி கரெக்டு, பட் அந்த இடத்துல நீங்க ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா ரெடியானு கேட்கலாம். ஸ்டேஜ்ல இல்ல சும்மா மத்தவங்க டேரக்டா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப அல்டாப் கிட்ட கேள்வி, அந்த கியூரியாசிட்டி எப்படி கிரியேட் பண்ணதுன்னா கிரியேட் பண்ணிட்டு விடணும். நீங்க வந்து சொல்லலாம், உலக ஐஸ்வர்யராய் இருக்காங்களா? யாருக்கு ஒர்க் ஆகும் இருக்கா தெரியாது. நீங்க விதைக்கிறது போடுறது சொல்லிடுறது சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, பவர்ஃபுல்லா யார் சொல்றா? சாமிசந்தர் சொல்லுங்க. இவ்வளவு போதும். ஏ வந்துட்டீங்களா, நீங்க உட்காருறீங்களா, நீங்க அடுத்த 4 பிரசன்டேஷன் எப்படி பவர்ஃபுல்லா கொடுக்க முடியும், அந்த பாயிண்ட்ஸ் நீங்களான்னு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்க மூலமா அதை க்ளோசிங் நடக்கணும். எல்லாருக்கும் உங்களுக்கு புரியுதா? நம்ம எல்லாரும் கேட்க ரெடியா இருக்கமா? சாமிசந்தர் நீங்க ரெடியா? எவ்வளவு வளர்த்துறோம் அப்படிங்கறது ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்காங்க. நீங்க பிரசன்டரா வந்து வளர்த்த கூடாது. தேவை இல்லாம வளர்றோமோ அப்படிங்கறது புரிய வைக்கணும். வளர்றத குறைச்சி 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 பண்ணிட்டீங்கன்னா பண்ணுவாங்க. என்னோட மென்டர் எனக்கு மறக்கவே முடியாது, மக்ரந்த், அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். இது எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவரு தான். ஃபியூச்சர் குரூப் பிக் பஜார் இருக்கலாம், அந்த ஃபியூச்சருக்கு நான் சொல்லிக் கொடுத்தது. இந்த இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்கலாம். அன்னைக்கு நான் பக்க பக்கம்னு உளறிட்டு இருந்தேன். வெயிட், நிறுத்து, ஸ்டாப், லில்லு. இந்த கெத்து தில்லு தென்னாட்டை சொல்லி கொடுத்தாரு, அவரை மறக்கவே முடியாது. மொட்டை அடிச்சுட்டு இருப்பாரு, கெத்தா இருக்கும் அவரை பாக்குறதுக்கு. உண்மையிலே அவங்களெல்லாம் வந்து அந்த மாதிரி மென்டார்ல என்னை வந்து சேவ் பண்ணது இன்னைக்கு. அது நான் அவ்வளவு பக்கமா எடுத்தேன். அதே இடத்துல எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க தெரியாது. அந்த பாயிண்ட் ஓகேவா? பார்த்தியில் ரொம்ப கவனம் பேசுங்க. நம்ம ஏதோ படிக்க போறோம், என்னமோ படிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களோட ஆக்சன்ஸ்ல தெரியும். என்ன என்ன சொன்னா என்ன, எவன் வந்தானே, எவன் போனா என்ன, எத்தனை மணி ஆனா என்ன, நீங்க 12 மணி ஆனா என்ன, எத்தனை பேர் இருந்தா என்ன, குரூப்பை லீவ் பண்ணிட்டு போனா என்ன, நான் சொல்றது சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படி மாதிரி பண்றது எல்லா இடத்துலயும் ஆண்டனா ஸ்ட்ராங்கா இருக்கணும். வேலை செய்யணும். எத்தனை பேர் போயிட்டு இருக்கா, எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கா, நீ 1 நிமிஷம் இருக்கு, ஃபீட்பேக் எடுக்கலாமா, 15 பவுண்ட்ல சொல்லலாமா, இப்படி ஆண்டனா ரெடியா இருக்கணும். ஹலோ, இது அருள்மொழிக்கு இல்ல, நீங்க உங்க எல்லாருக்கும் சொல்றேன். எல்லாரும் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது உள்ள விஷயம் நான் மாட்டுறேன். ஒரு இடத்துல 10 பாயிண்ட் சொல்ல போறோம், நமக்கு டைமே இல்லை. அப்ப எந்த 3 பாயிண்ட் மட்டும் சொல்லலாம், அந்த 3 பாயிண்ட் சொல்றதுக்கு டக்குன்னு அடிக்கணும், அடிச்சு தூக்கி போட்டு. இல்ல நீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னா அப்புறம் சொல்லலாம். என்னடா அவன் ரொம்ப மாதிரி உட்காந்து அறுத்துட்டு இருக்கான் அப்படின்னு எந்த எமர்ஜென்சி பார்த்து யாரும் கேட்டக்கூடாது. எப்பவும் நீங்க எல்லாம் இருக்கீங்களா, ஃப்ரீஸ் ஆயிட்டீங்களா, இல்லறீங்க, இப்படி இருக்கீங்க, ஓகே கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே, எஸ்.